திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே ாரணி பூரணி புவனேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி வாதங்கி பஞ்சாட்சரி வேதாரி சுந்தரி துரந்தரி ஆதீஸ்வரி கோமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருவித்தாயே புனை வணங்க ஆசை குந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலை திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீதுர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி ஊகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிறு சிலிருக்கும் அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே என்னும் வடிவம் மூர்த்திகள் தரிசனம் உரளுமைந்து சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என் போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள், ரொம்ப முக்கியமான நாள்ல நம்ம இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா கம்ப நடன நிகழ்ச்சி, அந்த நாள்ல நம்ம இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு கோவிட்னால ஒரு 2 வருஷமா அந்த நிகழ்ச்சி நடக்காம இருக்கு. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா நடத்திய ஆகணும்ட்டு இந்த வருஷம் நம்ம திருவிழா கரூர் மாரியம்மன் திருவிழா நடக்குது. வணக்கம் தான், நாங்கள் லிட்டில் கரூர் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். இப்ப உங்க பேர் ஜோதி. ஜோதி எங்க இருந்து வரீங்க? நாங்க புண்ணஞ்சத்திரம். புண்ணஞ்சத்திரத்துல இருந்து? புண்ணஞ்சத்திரத்துல இருந்து வரீங்க? ஆமாங்க. ஓகேங்கா. 2 வருஷமா மாரி நோம்பி நடக்காம இருக்கு, இந்த வருஷம் நடத்துறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நடக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. மாரியம்மன் கோயில் நடக்கிறதுனால
திருவிழா நல்லபடியா நடக்கட்டும் வேண்டிக்கிறேங்க அம்மால. ஆமா சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், என் பேர் கோகுல் ப்ரோ. கரூர் தான். கரூர் தானா? ஒரு ரெண்டு வருஷமா இந்த மாரியம்மன் திருவிழாவே நடக்கல. ஆமா ப்ரோ, நடக்கல. ஆமா, அது வந்து இப்ப வந்து ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு நடக்குது. அதுவும் நல்லா கும்பலோட நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் இருக்கீங்க? இதை பத்தி நீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணும் பிரச்சனை, ரெண்டு வருஷமா லாக்டவுன் போட்டனால கொரோனா சீசனுனால எந்த ஒரு இதுவும் இல்லாம மக்களோட சந்தோஷம் எல்லாமே இதாகி ஒரு திருவிழா சந்தோஷம் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஏதோ இந்த வருஷம் போட்டதுனால முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மக்கள் சார்பாக வாழ்த்து தெரிவித்து சந்தோஷமாக ஆரம்பிக்கணும். அதேமாதிரி இப்போ தான் கம்பம் நட்டுருக்குறாங்கன்னோ, இன்னொரு 15-20 நாள் நோம்பி நடக்கும். எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் சிறப்பாக சீரும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு தமிழ் மக்கள் எல்லா ஊர் மாவட்டத்திலிருந்தும் இங்கே வருவாங்க மக்கள் எல்லாமே. அதேமாதிரி எல்லா இதே மாதிரி இந்த வருஷமும் எல்லா ஊர்லேருந்து எல்லாம் வந்து சீரும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போக நாங்கள் வாழ்த்து தெரிவித்து வரவேற்றுக்கிறோம் கரூர் மாவட்டம் சார்பாக. நன்றி. ஓகே ப்ரோ. வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகேங்க. இது எங்கிருந்து வரீங்க? எந்த ஏரியாலேருந்து வரீங்க? கரூர் கிட்டத்தெருவிலேருந்து வந்துட்டுருக்கோம். கரூர் கிட்டத்தெருவிலேருந்து? சரி, ஓகே ஓகே. ரெண்டு வருஷமாக மாரியம்மன் நோம்பி நடக்காமல் இருக்குது, இந்த வருஷம் நடந்திருக்கு. அது இல்லாமல் பால் குடம் தீர்த்த குடம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக இந்த பால் குடம் தீர்த்த குடம்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? நாங்கள் வந்து வேட்டு நிறைவேறுது, எங்களுக்கு நல்லதை செய்கிறாங்க, அதனால் நாங்கள் வருஷம் வருஷம் உடம்பு செய்வோம். என்ன ரெண்டு வருஷம் கொண்டா வந்தால் நாங்கள் படைக்க வேண்டியதை படித்து சாமி செய்கிறத செஞ்சோம். இந்த வருஷம் 3வது வருஷம் மசூர் பண்ணி தாராளமாக செய்கிறோம். அன்னதானம் போடுறோம், பால்குடம் எடுக்கிறோம், தீர்த்தம், 4 கோயிலுக்கு போவோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் நினைத்தவரை நிறைவேற்றி கொடுக்குறோம். அதான் அதனால நாங்கள் எங்கள் மாதிரி வருஷம் வருஷம் விடாமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இல்லைனா நம்ம இல்லை. ஓகே 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 ஓகேண்ணா. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? கேசவன்மா. கேசவன், இப்போ 2 வருஷமாக மாரி நம்பி திருவிழா நடக்காமல் இருக்குன்னா இந்த வருஷம் நடந்திருக்கு, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் துறையில் இருக்க குறைஞ்சி இருக்க எங்கள் ஆத்தா 2 வருஷமாக இல்லை. இந்த வருஷம் எங்கள் ஆத்தா கரூர் ஆத்தா வந்து நின்று எல்லாத்துக்கும் மன திருப்தியாக மன மகிழ எல்லாத்துக்கும் மனக்குள்ளோட வச்சுருக்குவாங்க. நம்ம அந்த ஆத்தா அருளோட எல்லாத்தையும் வணங்கி விளங்குறேன். நன்றிண்ணா, நன்றி, நன்றிண்ணா. அண்ணா உங்கள் பேர்? என் பேர் ஹுசேன். ஹுசேன், எந்த ஏரியாவிலேருந்து? நாங்களும் கிட்டத்தெருவிலேருந்து. கிட்டத்தெருவிலேருந்து வரீங்க? ஓகேண்ணா. 2 வருஷமா மாரி நம்பி திருவிழா நடக்காம இருக்கு, இந்த வருஷம் நடந்திருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த வருஷம் எப்படி எல்லாம் இருக்கும்? அது நீங்க ஒரு யங்ஸ்டர், இந்த மாரி தோப்பி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க? மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, அப்பாடா இந்த வருஷமாவது திருவிழா போட்டாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? 2 வருஷமா நடக்காம இருந்த வருத்தத்தை இந்த 1 வருஷத்துல நாங்க காட்ட போறோம். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஓ, 2 வருஷம் நடக்காத திருவிழாவை இந்த 1 வருஷத்துல கட்ட போறீங்க? ஓகே ஓகே ஓகே. ஜாம் ஜாம் நடத்த போறீங்க? வருஷமா எங்க ஊர்ல இல்ல, இந்த வருஷம் நாங்க ரொம்ப சிறப்பா பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. எங்க தாய் வந்து எங்களுக்கு பக்க பதலமா இருந்து எங்க மக்கள் எல்லாத்தையும் காத்தாங்க. இதுதான் எங்களுக்கு வந்து மிக பெரிய அதிசயம், சந்தோஷமும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. கண்டிப்பா நீங்க நினைச்சது அப்படியே நினைச்சது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி மாரியம்மனும் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஓகேங்களா? சொன்னா சிறப்பு எங்க கரூர் மாரியம்மன் தான். ஓ, கரூருக்கே சிறப்பு மாரியம்மன் தான். ஓகே, நன்றி, நன்றி. நாளதாக கடைசியா திருவிழா கொண்டாடுறேன். எல்லா ஊரும் முடிஞ்சிடும், ஆனா கரூர் கடைசியா வரும். எங்கேயுமே இந்த கும்பல் பார்க்க முடியாது, ஆனா கரூர்ல பாக்கலாம். கண்டிப்பா இருக்கும். ஆக எல்லாத்தையும் நல்லபடியா காப்பாத்திக்கலாம். எல்லாரும் நான் வேண்டிக்கிறேன். யார் வந்தாலுமே அன்னதானம் போடக்கூடிய ஒரே ஊர் நம்ம கரூர் தான். பசினி யார் யாரெல்லாம் வந்தாங்க? அண்ணன் மாரியம்மன் தான் போறத. வேற எந்த ஊர்லயும் இந்த அன்னதானமே கிடையாது. சூப்பர், சூப்பர்னா எப்போதுமே கரூர் எங்கேயுமே கிடையாது. நம்ம ஊர் எங்க ஊர் கரூர் மட்டும்தான் அன்னதானமே, யாருமே தான் சரி. ஆமா, கரூர் தான் அன்னதானம் போறது. வணக்கம் சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தேனிலிருந்து வரோம். தேனில இருந்து வரீங்களா? உங்க பேரு? சரவணகுமார். சரவணகுமார், ஒரு எத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த திருவிழாக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10-15 வருஷம் வந்து எல்லா திருவிழாக்கும் வந்துருக்கீங்க. அப்படிங்களா? ஒரு 2 வருஷமா இந்த ஊர்ல வந்து திருவிழாவே நடக்கல, அது கொரோனால நடக்கல. இப்ப வந்து ரொம்ப நாள் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நடக்குது. அதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எந்த மாதிரி மனசுல வந்து எப்படி கொண்டாடலாம் இந்த மாதிரி நினைச்சிட்டு வந்திருப்பீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. அப்படி மனசுல கிடக்கு. அப்போ ரொம்ப சங்கடமான விஷயம் நாங்கள் 2 வருஷம் கொண்டாடுறது. ரெண்டாவது சக்தி வாய்ந்த அம்மன். இப்போ நான் இந்த ஊருக்கு இப்போ குடி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் தேனிலேருந்து வந்து 2 வருஷம் ஆகுது, இந்த ஊர் குடியே வந்துட்டேன். அங்கே வந்தோடனே குழந்தை எனக்கு பிறந்துருச்சு. 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இங்கே வந்து தான் குழந்தை பிறந்துச்சு. அம்மன் சக்தி தான். ரெண்டாவது இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப தீவிரமான பக்தி ஜாஸ்தி. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. ரைட், ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ண்ணா.
இவர் தான் நம்ம வந்து மாரியம்மன் பூத்தட்டு கமிட்டியோட தலைவர். இவர்கிட்ட வந்து இப்போ வந்து ரெண்டு வருஷமாக வந்து திருவிழாவே நடக்கல, அதை பற்றி இவங்கள்ட்ட கேட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். கரூர் ஸ்ரீ மாரியம்மனுடைய திருவிழா தொன்று தொற்று பல நூற்றாண்டு காலம் நடந்து கொண்டிருந்தாலும் சென்ற கொரோனாவிலே 2 ஆண்டு காலம் இல்லை. அது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி கடந்து நம்ம இன்றைக்கு திருவிழா இந்த ஆண்டில் சாட்டியிருக்கிறார்கள். இதை மிக உற்சாகமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடணும்னு நினைக்கிறோம். இப்போ வந்து இந்த நிறையா பேர் வருவாங்க, நிறையா மக்கள்கள் வருவாங்க, எல்லாம் கும்பல் அதிகமாக இருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? பொதுவாகவே 2 ஆண்டு காலம் வந்து வழிபாடுகள், நேர்த்திக்கடன், தான் வேண்டியிருக்கிற இதை மாரியம்மனுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம், பால்குட வேண்டுதல், அக்கினி சட்டி வேண்டுதல், அழகு குத்து வேண்டுதல், அது இப்படி காவடி, இப்படி எல்லா வேண்டுதலும் இந்த ஆண்டை நிறைவேற்ற வேண்டும் என்றதுக்காக கூட்டம் மிக அதிகமாக தான் சேரும். அது வந்து தான் பிரார்த்தனையை வந்து இந்த வருஷம் வந்து மாரியம்மனுக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மையான பக்திமயமான ஒரு விழாவாக இந்த ஆண்டு நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா. பூத்தட்டு மெயின் சப்ஜெக்டே பூத்தட்டை கேளுங்க, எத்தனை பூத்தட்டு வருது? பூத்தட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. நிறையா பூத்தட்டு வருது இப்போ திருவிழானாலே கரூரில், இதுதான் பூத்தட்டு தான் ஃபேமஸ். அது பூத்தட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கரூர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு பூச்சொறுதல் விழா என்பது மிக ஒரு முக்கியமான திருவிழா. கரூர் பகுதியில் இல்லை, மாநகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்து கடந்த ஆண்டுகளிலே 45 தேர்கள் பவனி வந்தது. அதே போல் இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தேர்கள் வரும் என்பதை நாம் விழா குழுவினரிடம் பேசியிருக்கிறோம். அதற்கான முயற்சியை அனைத்து பகுதியிலும் செய்திருக்கிறார்கள். 45 விதமாக மாரியம்மன் தேர் அலங்கரித்து கண்கொள்ளா காட்சியாக கரூரிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. அனைவரும் வருகை தந்து இந்த திருவிழாவிற்கு நீங்களெல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நிதில் கரூர் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கவே. ஒரு கணமாகுமா உடன் வருவாயே உலகாடும் காடி எல்லாம் வல்லத்த